எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையுமே 666 Mantra யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே மாதத்தில் நீங்கள் நினைத்தது நடப்பதற்குண்டான ஒரு அற்புதமான தாந்திரீக பரிகார முறையை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. பல அன்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசை நிறைவேற வேண்டும். அப்படி நிறைவேறுவதற்கு ஒரு எளிமையான பரிகார முறையை சொல்லுங்கள், அல்லது தாந்திரீக முறையை சொல்லுங்கள், அல்லது மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நாம் சொல்கிறது என்னென்னா, எதை செஞ்சாலும் சரி முழு நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே அதற்கு பலன் உண்டு. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க. தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் கடும் தவம் புரிஞ்சாங்களாம் 1000 வருடங்கள் அன்னையை நோக்கி. ஆனால் அன்னை அவங்க முன்னாடி வரலை. ஆனால் சாதாரணமாக ஒரு ஏழை விவசாயி அன்னையை காண வேண்டும் என்று தன்னுடைய உயிரை விட துணியும் போது அன்னை காட்சி அளித்தாளாம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவளே கதி நீயே துணை அப்படின்னுட்டு தாய்கிட்ட சரணாகதி அடையும் போது மட்டும்தான் அன்னை உங்கள் முன் தோன்றுவாள். அதே மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் நினைக்கும் போது அந்த காரியம் நிறைவேற வேண்டும், நிச்சயம் நடக்கும் அப்படிங்கும்போது தான் உங்களுடைய ஆழ்மனம் என்ற சக்தி வெளிப்பட்டு அந்த காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி தரும். இதுக்கு பல தாந்திரீக முறைகள் இருக்குது. பொதுவாக தாந்திரீகத்தில் பல வகைகள் சொல்லப்பட்டாலும் கூட இப்போ சொல்கிற இந்த முறை நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு முறையாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எழுந்தவுடன் முகம் கை கால்களை முதல்ல கழுவிடுங்க. சாதாரணமாக உங்களுடைய பல்லை துளக்கிடுங்க. காலை கடனை முடிச்சிருங்க. இதெல்லாம் செஞ்ச வேட்டி தான் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய தொடங்க வேண்டும். யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையில் ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து கொண்டு உங்களுடைய இரண்டு கைகளிலும் நாணயங்களை வைத்துக்கோங்க. அந்த நாணயம் 1 ரூபாயாக இருக்கலாம், 2 ரூபாயாக இருக்கலாம், 5 ரூபாயாக இருக்கலாம். அப்படி இரண்டு கைகளிலும் நாணயங்களை வைத்துக்கொண்டு உங்களுடைய கை விரல்களை மூடிக்கொள்ளுங்கள். மனசை வந்து ஒருநிலைப்படுத்திக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க, முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு அமர்ந்துட்டு உங்களுக்கு என்ன தேவை, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இப்போ ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னா அந்த ஜாப் எனக்கு அமையணுன்னுட்டு மனசார வேண்டுங்க. அந்த மனசார நீங்கள் வேண்டதும் முழு நம்பிக்கையாக இருக்கணும், நடக்குங்கிற ஒரு வைராகியத்தோடு இருக்கணும். ஒரு 1/2 hour இந்த ஒரு தியானத்தை பண்ணுங்கள். அப்படி பண்ணிவிட்டு அந்த காசை வந்து ஒரு உண்டி மாதிரி வாங்கி வச்சுட்டு ரெண்டு கையிலையும் 2 காசு வச்சிங்க இல்லையா, அந்த 2 காசையும் உண்டியில் போட்டுருங்க. இப்படி தினசரி உங்களோட கையில் காசு இப்படி வச்சு 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 நீங்கள் 1 மாதம் முழுக்க இப்படி செஞ்சுக்கிட்டே வரணுங்க. அப்படி செஞ்ச வேட்டி அந்த 1 மாதம் முழுக்க சேமித்து வைத்த அந்த உண்டி காசை நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாழைப்பழம் வாங்கிட்டு போயிட்டு அருகில் இருக்கிற கோவிலில் இருக்கிற பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம், அல்லது வீட்டுக்கிட்ட ஏதாவது பசு இருந்தால் கொடுக்கலாம். இப்படி செஞ்சிட உங்களுக்கு அந்த காரியம் என்ன நினைச்சாலும் சரிங்க தடையில்லாமல் நடக்கும், நடக்கும், நடக்கும். அல்லது அந்த காரியம் நடப்பதற்கு உண்டான முகாந்திரமாவது உங்களுக்கு வரும். சரிங்களா, ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, கண்ணே தெரியாத இருட்டில் வந்த சின்ன விட்டில் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி சில பரிகாரங்களையும் தாந்திரீகங்களையும் செய்யும்போது அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு ஒரு சிறிய வெளிச்சம் உங்களுக்கு கிட்டும். அந்த வெளிச்சமாக இந்த தாந்திரீக பரிகாரம் நிச்சயம் இருக்கும். நம்பிக்கை தாங்க முக்கியம். நம்பிக்கையோடு செய்கிறதா இருந்தால் செய்யுங்க. இது மட்டும் இல்லைங்க, எதுவுமே சரி நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு தான் செய்யணும், ஆண் செய்யணும், பெண் செய்யணும், இப்போ செய்யணும், அப்போ செய்யணும் அதெல்லாம் இல்லைங்க. காலையில் செய்ய சொல்கிறது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 4 to 6 இந்த நேரத்தில் செய்ய சொல்கிறது ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் மைண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யோகாசனப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நிலைங்கிறது அந்த சமயத்தில் தான் உங்களோட மைண்டில் இருக்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மனோசக்தி ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு உங்கள் காரியம் சீக்கிரமாக வெற்றி அடையும். ஸோ நான் சொன்னதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக பலன் உங்களுக்கு உண்டு. நன்றி, வணக்கம்.